Hi friends, நான் இன்றைக்கு கடல வடை செய்யலாமன்றிருக்கேன். அதை எப்படி செய்யறேன் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வடிவாக கழுவி தண்ணியில் 2 hours ஊற வச்சிடுங்க. எங்கள் கடலை நல்லா ஊறிட்டுது. இதில் நாங்கள் கொஞ்சத்தை தண்ணியை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நறுவல் துருவலாக அரைச்செடுக்க போகிறோம். நான் கடலையை நறுவல் துருவலாக அரைச்சி வச்சிருக்கிறேன். அதோட கொஞ்சம் கடலை அரைக்காமல் அதோட சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதோட வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. இனி வடையை போடுவோம். வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. அதை நாங்கள் இனி எடுத்துடுவோம். டீ டைமுக்கு எங்களோட கடலை வடை ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.